ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான கெமிஸ்ட்ரி ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரிவிஷனில் நடந்து முடிஞ்சது. ஆல்ரெடி உங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னுடைய வெப்சைட்டில் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு உங்களுக்கு அடுத்து நடக்கக்கூடிய எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதாவது செகண்ட் ரிவிஷனாக இருக்கட்டும், செகண்ட் மிட்டமாக இருக்கட்டும், அடுத்த ஆவலி எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே kalvikavi.com அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே நான் யூடியூப்பில் வீடியோ அப்டேட் பண்ண முடியலை அப்படின்னுன்ற பட்சத்தில் அதில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது போக மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அதில் அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் சர்ச் பண்ணும்போது 12th என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட்டு, குவார்ட்டர்லினா குவார்ட்டர்லி, ஆவலினா ஆவலி எக்ஸாம்னு போட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கல்வி கவி அப்படின்னு நம்முடைய வெப்சைட் நேமை போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னம்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதில் ஓப்பன் ஆயிரும். அது போக உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர், அது போக செலக்டட் கொஸ்டின்ஸும் நான் அதில் அப்டேட் பண்ணிடுவேன். நீ அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் இருந்த மேக்ஸிமம் கொஸ்டின் இருந்தனால இதை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கக்கூடியதை படித்தா நாளைக்கு எக்ஸாமில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னம்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க்கில் பார்த்திங்க அப்படின்னம்னா இதில் இருக்கக்கூடிய 9 கொஸ்டினில் மினிமம் உங்களுக்கு 6 கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு இந்த வருஷம் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாமில் வந்துடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 21 இருக்கக்கூடிய டிஃபைன் சொலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 23 இருக்கக்கூடிய நோட்டன் யூரோட்ரோஃபின் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18 இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்லேயே 3 வருஷம் கொஸ்டினில் வந்து அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17 இருக்கக்கூடிய வாட் இஸ் மீன் பை பேர்ன் ஆலம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டர் கொஸ்டின். அதேமாதிரி 3 மார்க் கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 26, கொஸ்டின் நம்பர் 25 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரியுங்களா. அது அடுத்து கொஸ்டின் நம்பர் 28 இருக்கக்கூடிய மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 31 இருக்கக்கூடிய கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியதை படித்தா நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னம்னா மேக்ஸிமம் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 5 5 மார்க்கு 3 5 மார்க் கன்ஃபார்மாக வரும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கக்கூடியது. ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் 5 மார்க் கொஸ்டினாக நமக்கு கேட்பாங்கன்னு நீங்கள் 10% எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா எக்ஸ்பிளைன் ஜோன் ரீஃபில்லிங் ப்ராசஸ் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட். ஆனால் உங்களுக்கு ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 3 மார்க் 2 கேட்டு தான் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. 3 மார்க் 1 2 மார்க் 1 அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு 5 மார்க்கில் கொஸ்டினில் கேட்பாங்க. லாஸ்ட் இயர் 11th பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லாமே 2 மார்க் 3 மார்க் மட்டும்தான் கேட்டாங்க. 5 மார்க் கொஸ்டின் எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் 2 மார்க் 3 மார்க் நல்லா தரவு பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் 5 மார்க் கொஸ்டினும் அட்டன் பண்ண வேண்டிய 5 உங்களால் 10% பப்ளிக் எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தனியாக அப்டேட் பண்ணல. ஆனால் ஆஃபலி எக்ஸாம்லேருந்தே உங்களுக்கு ஆஃபலி எக்ஸாம், ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், அடுத்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லெசன் வைஸாக PDFவும் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். இல்லை நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரியும் வாங்கிக்கலாம். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னம்னா கல்வி கவி வாட்ஸ்அப் சேனல், அது போக கல்வி கவி டெலகிராம் சேனல் அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னம்னா நம்முடைய சேனலுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகும், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மார்னிங் எக்ஸாம்னு சொல்லும்போது எல்லாருமே மேக்ஸிமம் 6 மணிக்கு மேலே தான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.